வெல்கம் டு பொள்ளாச்சி ஃபுட் கோர்ட். இது என்னோடய பழைய வீடியோ, வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன். சென்னா மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வச்சு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் 2 வெட்டி சேர்த்துக்கோங்க. தக்காளி 1 வெட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க. நல்லா வெந்துருச்சு. வேக வச்ச கடலை, வெள்ளை கொண்ட கடலை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், தனிமிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதையும் 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி விடாமல் பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அடுத்து இன்னொரு கடாயை வச்சு எண்ணெய் 2 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை 1 இன்ச், கிராம் 2 பிரியாணி இலை 1 சேர்த்துக்கோங்க. வெங்காயம் 1/2 வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலை 1 கிலோ சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அரைச்ச விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச சன்னாவை சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். மிக்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி இலை 1 டீஸ்பூன் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சென்னா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொட்டி சப்பாத்தி 2 சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.